ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீக்கெண்ட் புக்ஸ் அண்ட் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றினதுன்னா, கே பாலச்சந்தர் பற்றினர். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இன்னைக்கு நிறைய பேர் அவரை பற்றி பேசியிருக்காங்க. ரஜினி, கமல், ஆக்டர் விவேக், ஓகே, பாலச்சந்தரால் உருவான ஒவ்வொரு கலைஞர்களும், பாலச்சந்தர் கிட்ட பணியாற்ற ஒவ்வொரு கலைஞர்களும் இன்றைக்கி அவரை பற்றி ஒரு நினைவு கூர்ந்து அவரை பற்றின ஒரு தகவல்கள் பேசியிருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இனி ஒரு பெரிய மிகப்பெரிய லெஜெண்ட் நம்ம கூட இல்லைன்னா கூட அவர் இயக்கிய படங்கள், அவர் ஒரு படைப்பு, அது எல்லாமே வந்து இன்றைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஞாபகமாக பேசுறது மட்டும் இல்லாமல், அது ஒரு என்ன சொல்கிறது, அவரோட வழிகாட்டுதல் பேரில் ஒவ்வொருத்தரும் இயக்க வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஒரு படைப்பாளிகளும். இந்த ஒரு இல்லை அப்படின்றது இருந்தாலும் அவர் படங்கள் இன்றைக்கும் காலத்தால் அழியாவே. ஏக் துஜக்கியில் ஹிந்தியில் எடுக்கட்டும், தெலுங்கில் மனோசரித்திராவாக இருக்கட்டும், தமிழில் எண்ணற்ற படங்கள். ஓகே, ஏன் இது மூணாவது தமிழில் நான் சொல்கிறேன்னா, அவர் தமிழ்நாடு, ஸோ அவர் வந்து இங்கேருந்து அங்கே போய் அவர் எவ்வளோ வெற்றி கொடுக்காத அந்த அந்த ஒரு 70s 80s அங்கே போய் எப்படி ஒரு தன்னோட வெற்றி கொடியை வந்து பார்த்து இது பண்ணிட்டு வந்திருக்காருன்றது தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாலச்சந்தரோடைய பணியாற்றுகள் எல்லாமே பேசிட்டாங்க. பாலச்சந்தர் பற்றி பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவர் படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70s 80s அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அவர் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு படமே எடுக்கலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது பெரிய படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ஆனால் பெரிய நடிகர்கள் வச்சு படம் எடுக்கலைன்றது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் வந்து ரைட்டராக சேர்ந்த படம் வந்து என்னென்னா தெய்வத்தாய். அது வந்து அவர் ஒரு முதல் படம்ன்றதும் போது அவர் எழுதின கதை வேறு, அதுதான் படமாக வந்தது வந்து வேறு. அதாவது அந்த தெய்வத்தாயில் பார்த்தீங்கன்னா பண்டரிபாய் தான் முக்கிய கதாபாத்திரம். ஆனால் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்ததுனால அது எம்ஜிஆருக்காக நிறையவே மாற்றப்பட்டிருக்கு, அது எம்ஜிஆருக்காகவே திரைக்கதை எல்லாமே மாறியிருக்கு. ஸோ இது வந்து பாலச்சந்திரவே வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் எடுத்துகிட்டு போன கதை வேறு, படமாக வந்த கதை வேறு அப்படின்ட்டு. அடுத்தது வந்து சிவாஜி வச்சு எடுக்கலை அப்படின்னா, ஆனால் சிவாஜியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கார் எதிரொலின்னு, அது மிகப்பெரிய தோல்வி படம். அந்த படம் தோல்விக்கு அப்புறம் சிவாஜி வந்து இயக்குனர் சிங்கத்துக்கு மேலே ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு, அவரும் சில விமர்சனம் வச்சுருக்காரு. ஸோ ஆனால் அவர் அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் ஒரு தெளிவாக ஆகிட்டார், இந்த இரண்டு பெரிய ஜான்பாவாவை வச்சு நம்ம படம் எடுக்க வேணாம், நம்மளோட படத்தை நம்ம படமாக வரணும், என்னோட கருத்து தான் படமாக வரணுன்ற பட்சத்தில் நான் வந்து மிகப்பெரிய இயக்குனர் நடிகரோட பணியாற்றதோட நான் எனக்கு எதுவாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வச்சு தான் படம் எடுப்பேன் அப்படின்றதுல தெளிவாக தான் பார்வை இருந்தது. அதனால தான் அவரோட பெரும்பாலும் படத்தில் கதாநாயகர்கள் யாருன்னா ஜெமினி கணேசன், நாகேஷ், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஜெய்சங்கர் வந்தார், அப்புறம் சிவகுமார். ஒரு 80s வந்ததுக்கப்புறம் ரஜினி, கமல் வந்து அப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களும் பெரிய லெவல் வந்ததுக்கப்புறம் அவர் அடுத்த லெவலில் போயிட்டார். ஸோ இவங்க இதுதான் பாலச்சந்தரோடைய நாயகர்கள் வந்து தன்னுடைய கதைக்கு தேவையானவர்களாக இருக்கும், தான் சொல்றதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். இதுதான் பாலச்சந்தர் ரொம்ப தெளிவாக இருந்தார், அவருடைய சக்ஸஸ்க்கு வந்து மிகப்பெரிய காரணமும் இந்த ஒரு செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புது முக இயக்குனர்கள் புது முக நடிகர்களை வச்சு படம் எடுத்து சக்ஸஸ் கொடுத்ததில் பாலச்சந்தர் கை தேர்ந்தவர் சொன்னான். இவன் நிறைய ஏன் இத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காருன்ற போது அதுவும் நடிகைகளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்த படங்கள் நிறையவே எடுத்திருக்காரு. சௌகார் ஜானகி ஆகட்டும், லக்ஷ்மி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பேஸ்டு மூவி அப்படின்னாலே பாலச்சந்தர் படத்தை அந்த காலகட்டத்தில் ரெஃபர் பண்ணலாம். சுஜாதா சொல்லலாம், அந்த ஒரு தாலி கழட்டி இந்த மாதிரி புரட்சிகரமான சீன் வச்சுருப்பாங்க சுஜாதா வந்து தாலி கட்டி உண்டியில் போடுறதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து பாலச்சந்தர் ட்ரேட்மார்க். அவரை மாதிரி அந்த டைமில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான சீன் அதெல்லாம். ஓகே, இவரை வந்து இந்த புதுமைய முகங்கள் வச்சு நிறையவே எடுத்திருக்காரு, இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கார். ஏன்னா தன்னோட நான் என் படம் அது என் ஒரு முன் ஒரு டேரக்டர் வந்து ஆக்டரோட முதுகில் சவாரி செய்வோம்ல, ஆக்டரை உருவாக்கி என் படத்தை என்ன தேவையோ அது வாங்கி வாங்கக்கூடிய இயக்குனர் தான் பாலச்சந்தர். இன்னைக்கு வந்து அதாவது நான் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு ஹிட்டு கொடுக்கறத விட புதுமுகத்தை வச்சு ஹிட்டு கொடுக்குறேன், அப்போ தான் என்னோட திறமை தெரியும். ஓகே, ஸோ பிரபலமான நடிகர் மேலே வந்து அதை வச்சு விளம்பர அவரோட ஃபேஸ் வேல்யூல எனக்கு வெற்றி வேண்டான்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுதான் பாலச்சந்தர் இன்னைக்கும் பேசப்பட்ட ஒரு இயக்குனராகவே இருக்காரு. அதே மாதிரி ரஜினி, கமல் வந்து ஆரம்பத்தில் அவங்கவுங்க இந்த எந்த ஒரு மாசம் இல்லாத ஒரு வறுமை நிற சிகப்பு கமல் நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி ரஜினி வில்லனாக ஒரு இருந்திருப்பாரு, அவர் தில்லுமுல்லு நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ அவங்களுடைய இமேஜ் என்னவோ அது உடைக்கிற மாதிரி ஒரு படங்கள்லாம் அப்போ வந்து பாலச்சந்தர் எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து இன்னும் நம்ம இல்லை, இந்த காலகட்டத்தில் இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமாவான விஷயம்.
ஏன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வேற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, ஆனால் பிஸ்னஸ் வேற மாதிரி இருக்கு. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள், ஆனால் ஒரு சீன் வந்து நான் ஒரு படத்தில் வந்து ரெண்டு மூணு சீன் தான் நம்மளை வந்து இன்னைக்கு அதாவது இப்போ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 10 வருடம் கழித்து அதை பற்றி பேசப்படுற படங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப குறையும். ஆனால் பாலச்சந்தர் எடுத்த ஒரு தோல்வி படங்கள் கூட இன்றைக்கும் நம்ம அதை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப என்ன சொல்ல வருது, சில அந்த சமயம் சில விரசமாக பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும். அது விரசம்ன்றது சாரி அதை என்ன சொல்ல வருது, தாய்மகள் ஒரு கான்வர்சேஷன்லாம் ஒன்று இருக்கும். அவர் படத்தில் வந்து அம்மா மகளுக்குள்ளே எந்த சண்டை வேணால் இருக்கலாம், சக்காளி சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் அப்படி தான் படத்தில் வந்து ஒரு டைலாக் இந்த மாதிரி வந்து இருக்குன்றது ஒரு முகம் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த காட்சி வச்சு அதுலேயும் அந்த படத்தை அவள் அப்படி தான் இன்றைக்கும் ஒரு ஹிட் மூவி மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அதை நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில் இது நடந்திருக்குன்றது சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு. அதை வந்து மேலோட்டமாகவே சொல்லி இந்த மாதிரி படங்கள்லாம், அதாவது இந்த என்ன சொல்வது இல்லாத விஷயத்த சொல்ல, இருக்கிற விஷயத்த எவ்வளோ லிமிட்டாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி லிமிட்டாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எல்லாமே அந்த நிறைய பேர் வந்து புதுமுகம், பெரிய பெரிய நம்ம நடித்த பெரிய ஆட்கள் யாருமே இல்லாத படம், அப்படிப்பட்ட படத்தை எடுத்து ஒரு ஹிட்டு கொடுத்த பாலச்சந்தர். சரி, இதெல்லாம் போக பாலச்சந்தர் ஏன் இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மூன்று விஷயங்கள், அதாவது பாலச்சந்தர் வந்து சினிமாவோடு இல்லாமல் டிவி சீரியல் ட்ராமா இந்த மூணு விஷயத்துலையும் வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. ஓகேங்களா, எந்த ஒரு இயக்குனர் வந்து ஒன்று சினிமா எடுத்தாருன்னா டிவி சீரியல் எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஐயோ அப்படி போக மாட்டாங்க, அது ஒரு இன்னியத்தில் கௌரவ குறைச்சலான விஷயம். ட்ராமாவாக எடுக்காங்க, ஆனால் அவர் ட்ராமாவும் ஒரு ட்ராமாவிலையும் ஒரு பெரிய இயக்குனராக இருந்திருக்காரு. டிவி சீரியல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில் ஸ்நேகம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தொலைக்காட்சி தொடர், அது வாரம் வாரம் புதன்கிழமை தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது 90s போட்டு நிறைய பேர் மறக்க முடியாத வந்து ரயில் ஸ்நேகம், அப்புறம் காதல் பகடை வந்து சன் டிவியில் போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீரியல்லையும் அவர் கிளாசிக்காக கொடுத்தக்கூடிய ஒரு இயக்குனர். ஓகே, ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் அவரை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததோடு இல்லாமல் அவருடைய படைப்புகளை நினைவு கூறுவது நான் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீக்கெண்ட் புக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.